ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சுமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஒரு மார்னிங் ரொட்டீன் பிளாக் தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் இங்கே ஆப்பமும் கடலைக்கறியும் பண்ண போகிறேன். சுண்டல் இருக்கு இல்லையா, கொண்டைக்கடலை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்சு நான் அது ஒரு நாளைக்கு முந்தையே ஊற வச்சேன், தாளிக்கலான்னு. ஆனால் எனக்கு அன்றைக்கி பண்ண முடியல, அதனால் நான் ஃப்ரீசரில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு நான் கடலைக்கறி பண்ண போகிறேன். ஆப்பமாவு ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கேன். இப்போ வந்துட்டு இதில் என்னென்ன போட்டு அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். மிக்சி ஜாரில் இப்போ மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்திக்கலாம். லைட்டாக ஒரு கால் மூடி அளவுக்கு ரெண்டு துண்டு பட்டை, அடுத்து ஒரு 3 கிராம்பு, அடுத்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, பெருஞ்சீரகம் இருக்கு இல்லையா அது போட்டுக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதிலே மசாலா சேர்த்து அரைச்சிக்கலாம். 2 ஸ்பூனுக்கு மல்லித்தூள், அடுத்து 1 ஸ்பூனுக்கு கரம் மசால் தூள். இப்போ வந்துட்டு இதை நம்ம லைட்டாக ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் ஆல்ரெடி வெங்காயம், 1 வெங்காயமும் 1 தக்காளி வெட்டி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து இது கூட இந்த கடலைக்கறி கூட கேரட் போட்டு பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும் கேரட் உருளைக்கிழங்குலாம் போட்டால். இப்போ கேரட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு தோல் எடுத்துக்கலாம். தோல் எடுத்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறக்குள்ளார மீன் தாத்தா வந்திருக்காரு. மீன் வாங்க போகிறேன். மீன் தாத்தா காமிக்கிறேன். 100 ரூபா மீன் தாத்தான்னு சொல்லுவேன் இல்லையா, அந்த தாத்தாவை காமிக்கிறேன் நான். செம்மீன் வாங்கிட்டு வந்துட்டோம். இறால் இது வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டால் லஞ்சுக்கு கரெக்டாக போயிடும். இப்போ நம்ம மார்னிங் வந்துட்டு இப்போ நம்ம பண்ணிட்டுருந்தாலே கடலைக்கறி பண்ணிடலாம். அப்படியே இப்போ நம்ம குக்கரில் தான் கடலைக்கறி பண்ண போகிறோம். இப்போ குக்கர் வச்சுட்டு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். இப்போ அந்த வெங்காயம் பிரிஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து 1 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு இப்படி இல்லை, பேஸ்ட் இல்லைன்னா நீங்கள் தேங்காய் அரைக்கும் பொழுது இஞ்சியும் பூண்டும் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க. 1 தக்காளி சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கடலை ஊற வச்சுருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்துட்டு வணக்கி கொடுங்க. இந்த மாதிரி பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். நான் ஆல்ரெடி வந்துட்டு இந்த பச்சைப்பயிறு குழம்பு எல்லாமே வந்துட்டு கடலை பட்டாணி அந்த குழம்பு எல்லாமே மிக்ஸ்டு ஸ்ப்ரவுட் அதெல்லாமே காமிச்சிருப்பேன். குக்கரில் எப்படி பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்து அதை இதில் சேர்த்திக்கலாம். கூட இப்போ இன்னொரு 1 கிளாஸுக்கு சேர்த்திக்கலாம். அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ அடைச்சி வச்சுட்டு நம்ம கடலை அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து 1/6 விசில் விட போகிறேன். அவ்வளோதான், சூப்பரான கடலைக்கறி தயாராகிடுச்சு. ஆப்பமாவு ஆல்ரெடி ஆட்டி வச்சுருக்கேன் பாருங்க. ஆப்பமாவு எப்படி ஆட்டுறதுன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். பாப்ப ஊற்றிடலாம். சுத்திட்டு அடைச்சி வச்சுருங்க, அப்போ தான் வேகும். பாருங்கள் சாஃப்டாக செம்மையாக இருக்குங்க இந்த ஆப்பம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து உளுந்து எதுவுமே சேர்க்க மாட்டேன், வெறும் பச்சரிசி தான் போட்டு ஆட்டுவேன். பச்சரிசி கூட ரவையெல்லாம் வந்து கப்பி காய்ச்சி அந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். இது வந்து கேரளா ஸ்டைல். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து லிங்க் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில்.
எண்ணெய் கூட அவ்வளோக்கா விட வேண்டாம். நம்ம ஒரே ஒரு தடவை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ தேய்ச்சிக்கிட்டோன்னா போதும். அதுக்கப்புறம் எண்ணெய் கூட விட்டுட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு நாங்கள் வந்து காய்கறியெலாம் வாங்கிட்டு வந்தோம். இந்த காய்கறியெலாம் வந்துட்டு எப்படி வந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கலாம், ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து க்ளீனாகவும் இருக்கணும், அதுக்கு வந்து எப்படி வந்து எடுத்து வைக்கலாம், நான் வந்து எப்படி எடுத்து வைப்பேன்னு சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் பார்த்திங்கன்னா இங்கே தக்காளி, வெண்டைக்காய், கத்திரிக்காய், அப்புறமா சக்கரவள்ளி கிழங்கு, புடலங்காய், கோவக்காய், பீட்ரூட் இதெல்லாம் எடுத்து வாங்கியிருக்கேன். வெங்காயம் வாங்கியிருக்கேன். அப்புறம் முருங்கைக்காய் இதெல்லாம் வாங்கியிருக்கேன். வெள்ளரிக்காய் இதெல்லாம் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஏதாச்சும் அழுகுனதோ இல்லை ஏதாச்சும் பூச்சி பிடிச்சதோ இருந்தால் முதல்ல அதெல்லாம் எடுத்துருங்க, அதெல்லாம் எடுத்து போட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம தனித்தனி காயாக ஸ்டோர் பண்ணும்பொழுது கூட ஏதாச்சும் ஒன்று அழுகுனது இருந்தாலும் அது வந்து நம்ம செட்டாக வைக்கிற அந்த மொத்த காயும் வந்துட்டு அப்படியே அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த மாதிரி ஏதாச்சும் காய் இருந்தால் எடுத்துருங்க. எடுத்துட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய டப்பு, நீங்கள் வந்து மொத்தமாக இந்த காயெல்லாம் கழுவுற மாதிரி பெரிய டப்பு இருந்தால் அது வச்சுக்கலாம். இல்லைனா வந்துட்டு பிரித்து பிரித்து கூட சின்ன சின்ன பாத்திரத்தில் நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பாத்திரத்தில் உப்பு சேர்க்க போகிறேன். அது எப்படின்னு காமிக்கிறேன். உப்புமே வந்து இந்த மாதிரி காய்கறி வாங்கணும் ஒரு டப்பில் போட்டுட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முடி அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க. வினிகர் வந்து ஆப்ஷனல் தான், நான் சேர்த்துப்பேன். ஆனால் உப்பு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. வினிகர் கண்டிப்பாக சேர்த்துணும் அவசியம் இல்லை. நான் வந்து எப்போவுமே ஒரு மூடி வினிகர் சேர்த்துப்பேன், அதே மாதிரி உப்பு சேர்த்துப்பேன். இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் ரெண்டுலேயுமே. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருக்க காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வந்து விட்டுடலாம். பாருங்க, இப்போ வந்துட்டு நான் எல்லா காயும் போட்டுட்டேன். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதையை நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கலாம். இதில் இப்படி நம்ம இந்த மாதிரி வினிகரும் உப்பும் போடும்பொழுது மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே போயிடும். நம்ம நல்லா வாஷ் பண்ணி வைக்கிறப்ப ரொம்ப நாளைக்கு வந்து காய் கெடாமல் இருக்கும். இப்போ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எடுத்துட்டு நல்லா வந்து தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிக்கணும். அதுக்கு நான் இங்கே ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி வடிகட்டுற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இது மாதிரி இருக்கு இல்லையா. அடியில் ஒரு பாத்திரம் வச்சு இது வச்சுக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வாஷ் பண்ணதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ தண்ணி ஃபுல்லாக வடியணும். அது மாதிரி இருக்கிற பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு விட்டுருங்க. ஒரு ஹாஃப் அன் ஹவர் விட்டுருங்க. தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிஞ்சு வந்துருக்கோம். நான் வந்துட்டு இப்போ பாருங்கள், இப்போ நான் போட்டதில் நான் எல்லா காயும் போடல, எனக்கு பாத்திரம் பத்தில இன்னும் வந்துட்டு எனக்கு முருங்கைக்காய் அதெல்லாம் இருக்குது. நான் அதெல்லாம் வந்துட்டு செகண்ட் பேஜில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ இது வடியிருக்குள்ள இன்னொரு தடவை வந்துட்டு மற்ற மீதி இருக்க காயெல்லாம் போட்டு இதே மாதிரி வினிகர் உப்பு போட்டு ஊற நல்லா வந்துட்டு சோக் பண்ணி வச்சுட்டு வாஷ் பண்ணி எடுத்துடுவேன். பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாக வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஊற வச்சுருந்தோம் இல்லையா 15 நிமிஷம் உப்பும் வினிகரும் போட்டு. பாருங்கள், இந்த டப்பில் வந்து எவ்வளோ மண் அழுக்கு தேங்கியிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அத்தனையும் வந்துட்டு இந்த 15 நிமிஷம் ஊற போட்டனால இது எல்லாமே வந்துருச்சு. இது கலர் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு எப்படி சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்துட்டு மீதி இருக்க காய் வந்து மறுபடியும் இதிலே போட்டுறாதீங்க. மறுபடியும் சுத்தமான தண்ணியில் மறுபடியும் உப்பு வினிகர் போட்டு தான் போடணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஒரு அரை மணி நேரத்தில் தண்ணி ஃபுல்லாக இழுத்துருச்சு. இந்த மாதிரி நம்ம எதுக்கு வந்து வினிகர் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு மோஸ்ட்லி வந்து செடி வளர்க்கும் பொழுதும் சரி, அதே மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு இதை சேல்ஸ் பண்ணும்போது சரி, மருந்து அடிச்சிருப்பாங்க மோஸ்ட்லி. நம்ம இந்த மாதிரி வினிகர்லாம் ஊற்றி உப்பெல்லாம் போட்டு க்ளீன் பண்ணும்பொழுது அந்த மருந்து அது கூட வந்துட்டு இதை விட்டு போயிடும். அதுக்காகத்தான் இப்போ வந்துட்டு இதை நான் எப்படி ஸ்டோர் பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஜிப் பேக் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த ஜிப் பேக் பார்த்திங்கன்னா நான் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். 12 பேக் வந்து 200 அந்த மாதிரி ருபீஸ் தான். இந்த மாதிரி ஜிப் பேக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒவ்வொரு காயும் வந்துட்டு நம்ம இதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரே காயின்னு கூட அவசியம் கிடையாது. ஒரு காய் போட்டும் இடம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கூடையே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்க வேறு காயும் வந்துட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் உருளைக்கிழங்கு ஃபுல்லாக எடுத்து நான் இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். உருளைக்கிழங்கு போட்டு இன்னும் கொஞ்சம் இடம் இருக்குது, அதனால் இதிலேயே வந்துட்டு நான் பீட்ரூட்டும் போட்டுக்கிறேன்.
இப்போ க்ளோஸ் பண்ணி நம்ம இப்படி வந்து மடித்து வச்சுருவோம். இப்போ என்னென்ன காயெல்லாம் எதுலலாம் போடணுமோ எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். மற்ற காயெல்லாம் வந்துட்டு ரெண்டு ரெண்டாக போட்டு ஸ்டோர் பண்ணிப்பேன். ஆனால் தக்காளி மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக தான் ஸ்டோர் பண்ணிப்பேன். தக்காளி கூட நான் வேறு எதுவுமே சேர்க்க மாட்டேன். தக்காளி மட்டும் தனியாக இது பண்ணிக்கோங்க, வேறு எந்த காயும் வைக்க வேண்டாம். அதே மாதிரி பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இதுக்கெல்லாம் வந்துட்டு நான் தனியாக பாக்ஸ் வச்சுருக்கேன். இப்போ அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ வச்சுப்பேன். உள்ள டிஷ்யூ வந்து ஒரு ரெண்டு டிஷ்யூ போல் வச்சுப்பேன். அதை வச்சுட்டு தான் வந்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய்லாம் ஸ்டோர் பண்ணோன்னா நமக்கு வந்துட்டு அதில் ஈரம் இருந்தாலும் அந்த டிஷ்யூ இழுத்துட்டு அதுக்கப்புறமா அப்போ தான் ரொம்ப நாள் வந்துட்டு நல்லாவே இருக்கும். அதுக்காகத்தான் மாதிரி ரெண்டு டிஷ்யூ அடியில் வச்சுப்பேன். இப்போ பச்சை மிளகாவும் நான் வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி வாஷ் பண்ணணும் அதே மாதிரி அது கூடயே போட்டுட்டேன் பச்சை மிளகாவை. இப்போ வந்து காம்பெல்லாம் கிள்ளி வச்சுருக்கேன். காம்பை கிள்ளிட்டு போடுங்க, அப்போ தான் பச்சை மிளகாய் வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு மேலேயும் வந்து ஒரே ஒரு டிஷ்யூ வச்சுடுவேன். வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை போய் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு நான் தனியாக ஃப்ரிட்ஜ் ஆர்கனைசேஷன் போடுறப்ப அதில் வந்துட்டு உங்களுக்கு நான் தெளிவாக காமிக்கிறேன். இப்போ நான் எப்படி ஸ்டோர் பண்ணுவேன், எந்த பேக்கில் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்றத நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.